Hi friends, welcome to Rensorena channel. Rensorena channel la iniki romba suvayana varutharacha meal maker kolambu dhaan paaka porom. Indha varutharacha meal maker kolambu romba suvaiya irukum. Idli dosa chapati ellathukume tottu saapradhukku romba kalakala irukum. Elumiyana muraiyila romba suvaiya senjiralam. Varutharachi setirukanaala suvaiyavum manamavum irukum. Andha suvaiyana meal maker kolambu eppadi seiradhunu vaanga paathiralam. Meal maker kolambu varutharachi seiya porom. Adhukku 3 tablespoon alavukku dhaniya seithukalam. கூடவே காய்ந்த மிளகாய் பத்தி எடுத்துர்க்கேன் காய்ந்த மிளகாய் धनिया ரெட்டிய நல்லா வறுத்துறலாம் எண்ணெய் எல்லாம் சேர்க்க கூடாது ட்ரையா தான் வறுக்கணும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சலாம் மீல் மேக்கர் குழம்பு செய்யும் போது நல்ல சுவையா இருக்கும் धनिया காய்ந்த மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு அதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏலக்காய் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம் 2 கிராம்பு அஞ்சு போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தறலாம் காய்ந்த மிளகாயலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் கலருக்காக கொஞ்சமா காஷ்மீரி மிளகாவும் அதுக்கு அப்புறமா காய்ந்த மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திருக்கேன் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வறுபட்டு நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம விழுத அரைச்சிட்டு வந்துடலாம் மீல் மேக்கர் குழம்பு பண்றதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாயிட்டு இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு மராட்டி மொக்கு அதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட போட்டு தாளிக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி பழம் சேர்த்துறலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கிடலாம் நான்வெஜ் சாப்பிடாத நாட்கள்ல இந்த மாதிரி மீல் மேக்கர் குழம்புலாம் செஞ்சமா ரொம்ப சுவையா இருக்கும் வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மசாலாலாம் நல்லா வறுத்து அரைச்சி நம்ம சேர்த்திருக்கனால இந்த மீல் மேக்கர் குழம்பு நல்ல சுவையாவும் மணமாவும் இருக்கும் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கு அப்புறமா இதுல நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கலாம் மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டோமா 10 நிமிஷத்தில் மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் 2 முறை அலசிட்டு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு தான் நான் மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது தான் மீல் மேக்கர் மசாலாவோட நல்லா கலந்து வெந்து வரும் அப்போ தான் நல்லா சுவையாகவும் இருக்கும் மீல் மேக்கர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது மீல் மேக்கரை நல்ல சுவையாக இருக்கும் மீல் மேக்கர் குழம்பு அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்ச விழுது சேர்த்துடலாம் கூடவே மீல் மேக்கர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் மசாலா சேர்த்த பிறகு நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது திக்காக இருந்தால் தான் நல்ல சுவையாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீல் மேக்கர் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விழுது அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுது சேர்த்துடலாம் தேங்காய் விழுது சேர்க்கும் போது மீல் மேக்கர் குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிடலாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் தேங்காய் பால் சேர்த்த பிறகு மீல் மேக்கர் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சுவையான மனமான மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மனமான மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மீல் மேக்கர் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி